இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் அதிக விட்டமுடைய குழாயை எட்டு மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை பதினெட்டு மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில் தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவுகளை காண்க இங்க இரண்டு வகையான குழாய்கள் இருக்கு விட்டம் அதிகம் உள்ள குழாய நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன் விட்டம் குறைவாக உள்ள குழாய நான் பி அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த ஏ குழாய் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை ஒன்று பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பிங்கிற குழாய் ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை ஒன்று பை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இவங்க இந்த ஏங்கிற குழாயை எட்டு மணி நேரம் பயன்படுத்துகிறாங்க ஸோ எட்டு மணி நேரத்தில் இந்த குழாய் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு வேணும் அப்படின்னா அந்த ஒன்று பை எக்ஸை எட்டால் பெருக்கணும் ஸோ அது எட்டு பை எக்ஸ் அதே போல் பி அப்படிங்கிற குழாயை பதினெட்டு மணி நேரம் பயன்படுத்துகிறாங்க ஸோ இங்கே பதினெட்டு நம்ம பெருக்கணும் பெருக்கினா பதினெட்டு பை ஒய் கிடைக்கும் இப்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க இரண்டு வெவ்வேறு அளவு உள்ள அந்த குழாய்களை பயன்படுத்தி நீர் நிரப்புனா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குளம் நிரம்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே ஏயினுடைய ஒரு மணி நேர அளவு ஒன்று பை எக்ஸ் பியினுடைய னுடைய ஒரு மணி நேர அளவு ஒன்று பை ஒய் ஸோ ஒரு மணி நேரத்தில் அது செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு ஒன்று பை இருபத்தி நாலு அதே போல் இந்த இடத்துல என்ன நடக்குது எட்டு மணி நேரம் ஏய பயன்படுத்துகிறாங்க பதினெட்டு மணி நேரம் பியை பயன்படுத்துகிறாங்க வேலை பாதி வேலை முடியுதுன்னு சொல்கிறாங்க அப்போ பாதிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அரை ஸோ ஒன்று பை ரெண்டு இப்போது இங்கே இருக்கிற ஒன்று பை எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று பை எக்ஸை நான் நமக்கு கணக்கு போட ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒன்று பை ஒய்யை பி அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி நாலு நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா எட்டால் பெருக்கிக்கிறேன் பெருக்குன்னா எட்டு ஏ ப்ளஸ் எட்டு பி ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி நால எட்டால பெருக்கும் போது அடிபட்டுடும் ஸோ இங்கே ஒன்று பை மூணு கிடைக்கும் அதே போல் இந்த சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா இதையும் அப்படி மாற்றிக்கணும் எட்டு பை எக்ஸ் ஒன்று பை எக்ஸை தான் நான் ஏன்னு வச்சுக்கிறேன்ல அதனால அது எட்டு ஏவாக மாறிடும் பதினெட்டு பை ஒய் அதை நான் பின்னு வச்சுக்கிறேன் ஸோ பதினெட்டு பி ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு கிடைக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கழிக்கிறேன் கழித்தா எனக்கு இந்த எட்டு ஏவும் எட்டு ஏவும் கேன்சல் ஆகிடும் இங்கே எட்டில் பதினெட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் பத்து பி கிடைக்கும் அதே போல் இங்கே ஒன்று பை மூணில் ரெண்டு பை மூணு கழிக்கணும் ஒன்று பை மூணு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் மைனஸ் பத்து பி ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ்

ஒன்று பை ஒய் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்ப ஒய்யினுடைய மதிப்பு அறுபது ஒய்ங்கிறது என்னது பி அப்படிங்கிற குழாய்க்கு நம்ம வச்சுக்கிட்ட எவ்வளவு நேரத்துல அந்த நீச்சல் குளத்தை நிரப்பும் அப்படின்னா அறுபது மணி நேரத்துல அந்த நீச்சல் குளத்தை நிரப்பும் சரி இப்போ ஏங்கிற குழாய்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம ஏதாவது ஒரு சமன்பாட்டில் நாம் கண்டுபிடிச்ச இந்த ஒன்று பை அறுபது அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த சமன்பாட்டில் பிக்கு பதிலாக ஒன்று பை அறுபது அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறேன் ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி நாலு அப்படியே இருக்கட்டும் இந்த ப்ளஸ் அறுபது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனிச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் அறுபது மாறும் ஸோ ஒன்று பை இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று பை அறுபது இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் குறுக்கு பெருக்கல் பண்ணுன்னா அறுபது மைனஸ் இருபத்தி நாலு கீழே அறுபதையும் இருபத்தி நாலையும் பெருக்கணும் அதை நான் பெருக்காமல் இப்படி பெருக்கல்ல எழுதிக்கிறேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் அடிபட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அறுபதில் இருபத்தி நாலு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது முப்பத்தி ஆறு பை அறுபது இன்டூ இருபத்தி நாலு இப்போ முப்பத்தி ஆறாக ஆறாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இங்கே பைத்தாறு அறுபது இப்போ ஆறாவில் இருபத்தி நாலு அடிக்கலாம் ஆறு நான்கு இருபத்தி நாலு இப்போ பத்தையும் நாலையும் பெருக்கலாம் பத்தையும் நாலையும் பெருக்கனா நமக்கு என்ன கிடைக்கிது நாற்பதுன்னு கிடைக்கும் ஏவை நான் என்னென்னு வச்சுருக்கேன் ஒன்று பை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் அப்போ எக்ஸினுடைய மதிப்பு எவ்வளவு எக்ஸினுடைய மதிப்பு நாற்பது ஸோ ஏ அப்படிங்கிற குழாய் நாற்பது மணி நேரத்தில் அந்த நீச்சல் குளத்தை நிரப்பும் பி அப்படிங்கிற குழாய் அறுபது மணி நேரத்தில் அந்த நீச்சல் குழாயை நிரப்பும் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்துல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்